Om Shri Gurubhyo Namaha Hari Om Shri Gurubhyo Namaha Ravi Chantrankarhe Budho Guruska Sadguni Ashura Charya Saneshwaro Rahu Keto Subham Palam Anugrahapatha Navagrahangaludaiya Paripurna Kripa Kataksham Anaithu Bhakta Kodikalukkum Aparimithamana Vetriyai Kodukka Vendum Endru Prarthithukondu Ulaga Tamizhvazh Bhakta Kodikalukku Nalvaazhthukkal. In the Padivilla Randayarati Irvati Mundra Mandu Nadibara Kodia Rahu Ketu Payachi Palangalai Nam Sindhikaporo Puduake Bakthargala the Valkele Matrangalayim Yetrangalayim Sindhith Sail Badakudi a Bakthakodikalaku Jodidam Uru Pokisha Maha Amindrakundrata Jodida Sastirangalai Palavidamana Kurtukali, Palavidamana Kannottangali, Palavidamana Kurtukal Tondinalum Jodida Puttahangalaya Virpanail, Aparimidamana Matrangal Kana Padrather Valkail Vetri Padi Noki Payanika Kudia Vieri and Nilaya Adindu Kunduruka Kudia Bakthakodikal Anivarukumi in the Jodida Sastram Uru Vara Prasada Maha Amehan Rather Irundalum ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு எவ்வளவோ பயிற்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படவில்லையே என்பதற்கும் பலவிதமான கருத்துக்கள் காணப்படுகின்றது ராகு பகவான் கேது பகவான் இந்த பயிற்சிகள்ல ஒரு பெரிய சிறப்பு காணப்படுகிறது 12 கட்டங்கள் 9 கிரகங்கள் சூரிய பகவான் முதல் ராகு கேது வரை பெயர்ச்சிகளை நாம் சிந்திக்கின்றோம் ஆனால் ஒரே நாளில் இரண்டு கிரக பெயர்ச்சியை நாம் பார்க்க கூடியது இந்த ராகு கேது பெயர்ச்சி மட்டுமே குரு பெயர்ச்சியை நாம் பார்த்திருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலும் சிந்திக்க போகின்றோம் சனி பெயர்ச்சியை சிந்திக்கின்றோம் ஆனால் ஒரே நாளில் பெயர்ச்சியாக கூடிய இரண்டு கிரகங்கள் என்ற சிறப்பை இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் நமக்கு வழங்குகின்றது. இரண்டாவது இந்த மற்ற கிரகங்கள் எல்லாம் பிரதட்சிணமாக இயங்கும் clockwise direction. இந்த ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் மட்டுமே anti clockwise என்று சொல்லக்கூடிய அப்பிரதட்சிணமாக தனது இயக்கத்தை காண்பிக்கின்றார்கள். இந்த காலகட்டங்களில் 8 10 2023 ராகு கேது பெயர்ச்சி ஆகின்றார்கள் ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் அதேபோல கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பிரவேசிக்கின்றார் எப்பொழுதும் ராகு இருக்கக்கூடிய நேர் 7வது ஸ்தானத்தில் கேது இருப்பார் கேது இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு நேர் 7வது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பார் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் 180 டிகிரி ராகு கேதுக்களுடைய நவக்கிரகங்களுடைய இயக்கங்களை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு வட்டப்பாதைக்கு 360 பாகைகள் 360 டிகிரி இந்த ராகு கேதுக்களை நாம் இணைக்கக்கூடிய கோடை நாம் சிந்திக்கும் பொழுது 180 டிகிரி 180 டிகிரியில் இரண்டு கிரகங்களும் சமமாக பயணிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிரக பெயர்ச்சியாக நாம் சிந்திக்க முடியும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ছায়া கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் முதலாவதாக இரண்டு கிரகங்கள் ஒரே நாளில் பெயர்ச்சியாகிறார்கள் இரண்டாவதாக ராகு பெயர்ச்சியாக கூடிய 7வது ராசிக்கு கேது பகவான் பெயர்ச்சியாகின்றார் இந்த ஒரு சிறப்பையும் நாம் சிந்திக்க முடியும் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கின்றது இந்த ராகு கேதுக்களுடைய தாத்பரியங்களை நமது சேனல்ல மிகவும் தெளிவாக கொடுத்திருக்கின்றோம் அதற்கான லிங்கையும் கொடுத்திருக்கோம் அவர்களுடைய கான்செப்ட் என்ன அவர்களுடைய தத்துவம் என்ன அவர்களுடைய இயக்கம் என்ன என்ற ஜோதிட அடிப்படை தத்துவங்களை விளக்கி இருக்கின்றோம் அவைகளையும் பார்த்து இவைகளை பாருங்க இந்த ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சியை நாம் எதிர்நோக்கி பலவிதமான பக்தகோடிகள் பலவிதமான எதிர்பார்ப்புகளில் இருந்தாலும் அவரவர்களுடைய ஜனனகால ஜாதக ரீதியாகவே முழுமையான பலன்களை சிந்திக்க முடியும் ஆகையினால் பெயர்ச்சி சமயங்களில் உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து
அதற்கான திட்டங்களை நீங்கள் திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ராகு பகவான் கேது பகவான் என்ற இரண்டு சர்வ கிரகங்கள் எவ்வாறு தோன்றினார்கள் என்பதையும் நாம் சிந்தித்திருக்கின்றோம். மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற சர்பத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடையும் பொழுது அதில் எழக்கூடிய அமிர்தத்தை மோகினி ரூபம் எடுத்து மகாவிஷ்ணுவானவர் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அவைகளை அசுர ரூபத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெற்று அந்த சூழ்நிலைகளில் சூரிய சந்திராள் மகாவிஷ்ணுவினிடத்திலே இந்த உண்மையை எடுத்து கூற அதன் மூலமாக சுதர்சன சக்கரத்தின் மூலமாக அவர்களது கழுத்தானது துண்டிக்கப்படுகின்றது என்பதையும் பிறகு அசுர தலையும் பாம்பு உருவமும் உடைய ராகு பகவானும் பாம்பு தலையும் அசுர உடலும் உடைய கேது பகவானும் தோன்றினார்கள் என்பதை புராணங்கள் நமக்கு எடுத்துரைத்தாலும் இந்த ராகு கேதுக்கள் இந்த காலங்களில் இவைகளையும் ஜோதிடத்தில் கணக்கிட்டு சிந்திக்க வேண்டுமா என்ற கருத்துக்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி மூலம் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதையும் ஜோதிட வல்லுநர்கள் உணர்த்தி வருகின்றார்கள். இந்த கருத்துக்களில் பலவிதமான வேறுபாடுகள் இருந்தாலும் நவக்கிரகங்களில் அருள் பாலிக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவானை பெயர்ச்சி தினத்தில் நாம் ஆசிரயிப்பது வணங்குவது வழிபடுவது நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்ற தொலைநோக்கு சிந்தனையிலே நமது சேஷாசிரமத்திலே சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே வழக்கம்போல் ராகு கேது பெயர்ச்சி பூஜைகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் வழக்கம்போல் வந்திருந்து தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள். ராகு பகவானுக்கு பிரீத்தியான தானியம் உளுந்து என்பதையும் கேது பகவானுக்கு பிரீதியான தானியம் கொள்ளு என்பதையும் பக்தர்கள் நிச்சயமாக உணருவார்கள். இந்த விசேஷ தினத்திலே 8/10/2023 மதியம் 3:40 ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் அவருடைய பிரவேசம் அமைகின்றது, அவர்களுக்கு இதன் மூலம் மாற்றங்களும் ஏற்றங்களும் எவ்வாறு நாடி வரப்போகின்றது, ஜனனகால ஜாதகத்தில் சர்பதோஷம் உடையவர்கள் கால சர்பதோஷம் உடையவர்களுக்கு இந்த சர்பங்களுடைய தாக்கங்கள் நீங்கி மாற்றங்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த சர்ப தோஷங்கள் நீங்கி யோகங்களாக பெறுவதற்கு இறைவனது தனிப்பெரும் கருணை நமக்கு எவ்வாறு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளையெல்லாம் உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் உங்கள் நலன் கருதி உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை இறைவனது தனிப்பெரும் கருணையோடு சிந்தித்து இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பக்தர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை இருந்தாலும் ஜோதிட கருத்துக்களை நாம் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருப்பதினால் தெளிவாக ஜோதிட கருத்துக்கள் கூறக்கூடிய கருத்துக்களை ஆத்மார்த்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த கருத்துக்களில் வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் முழுமையாக சிந்திக்க வேண்டாம். ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமாக மாற்றங்களை பெறலாம். ராகு பகவான் என்பவர் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். உதாரணமாக நீங்கள் ஒரு திரையரங்கிற்கு செல்லும் பொழுது அங்கு ஆபரேட்டர் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சின்ன பகுதி ஒரு ஃபிலிமாகவோ ஒரு இமேஜாகவோ ஒரு கான்செப்டாகவோ இருக்கக்கூடிய ஒரு சிறிய தகவல் பிரம்மாண்டமாக எவ்வாறு திரையில் தெரிகின்றதோ அதை போல உங்களது வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையை ஒரு இறை ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். அதை போல கேது பகவான் இறை சம்பந்தப்பட்ட வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியவர். சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களது வாழ்க்கையில் அனுகூலமான மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு
12 ராசிகளுக்கான பலன்களை சிந்திப்போம்.